வணக்கம். கோவை கவுண்டம்பாளையம் அருள்மிகு மருதமலையாண்டவர் தைப்பூச காவடி அன்னதான கமிட்டியின் 25வது ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 14ஆம் தேதி கவுண்டம்பாளையம் ஆர்எஸ் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜகணபதி பாலமுருகன் திருக்கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் பக்தர்கள் மாலை அணியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 25ஆம் தேதி மாலை ஆர்எஸ் நகர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று ஆறுமுக காவடிகள் முத்தரித்தல், காவடிகள் திருவீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பக்தர்களின் காவடியாட்டம் கண்கவரும் நிகழ்ச்சியாக இருந்தது. மேலும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு இரவு 8 மணியளவில் மருதமலைக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டுச் சென்றனர். வெள்ளியன்று காலை மருதமலை முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் மதியம் 12 மணியளவில் மருதமலை அடிவாரம் மருதமலை அன்னதான கமிட்டி மண்டபத்தில் காவடி பூஜையும் அன்னதானமும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கவுண்டம்பாளையம் அருள்மிகு மருதமலை ஆண்டவர் தைப்பூச காவடி அன்னதான கமிட்டியும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர். நன்றி.